வணக்கம் மாணவ செல்வங்களே. இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான அணி இலக்கணம். இன்று நாம் காண இருப்பது பரிவர்த்தனை அணி. பரிவர்த்தனை என்றால் மாற்றிக்கொள்வது என்னும் பொருள். ஒன்றை கொடுத்து மிகுதியாக கொள்வது பரிவர்த்தனை அணியாகும். ஒரு பொருட்கள் ஒன்றிற்கு ஒன்று கொடுத்து மிகைபட கொள்வதைத்தான் பரிவர்த்தனை அணி என்று கூறுகிறோம். இதன் நூற்பாவாவது பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே. இதனுடைய எடுத்துக்காட்டு செய்யுள் பாடல், காமனை வென்றோன் சடைமதியும் கங்கையும் தாம நிழல் ஒன்று தாம் கொடுத்து நாமப்பருவாள் அறவின் பணமணிகள் தோறும் உரு ஆயிரம் பெற்றுள. இதன் பொருளாவது காமனை வென்றோன், காமனை வென்ற அந்த முக்கண்ணை உடைய சிவபெருமான் அவருடைய ஜடைமதி, ஜடையில் இருக்கக்கூடிய மதி என்றால் திங்கள், ஜடையில் இருக்கக்கூடிய திங்களும் கங்கையும் அதே சடையில் உள்ள அந்த பாம்புகள், அந்த பாம்புகளுடைய மணிகளில் தன்னுடைய உருவத்தை பதித்து ஆயிரம் ஆயிரம் உருவங்களை பெற்றுள்ளன. இந்த செய்யுளில் பார்த்திங்கன்னா திங்களும் கங்கையும் தங்களை அந்த பாம்பின்டைய மணிகளில் பதித்து ஆயிரம் ஆயிரமாக பிரதிபலிப்பதனால் இதனை வந்து நம்ம பரிவர்த்தனை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா இந்த திங்களும் கங்கையும் ஒன்றைத்தான், அதாவது ஒரே ஒரு உருவத்தை தான் கொடுக்கின்றது. அந்த உருவம் பல உருவங்களை பிரதிபலிக்கிறது. அதாவது கொடுத்தது ஒன்று தான், ஆனால் கொண்டது ஆயிரக்கணக்கான அந்த பிம்பங்களை என்ன செய்து பிரதிபலிக்கிறது. அதனால் இதனை பரிவர்த்தனை அணி என்று நாம் கூறுகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது வாழ்த்து அணி. இத்தன்மையார்க்கு இன்னது நிகழ்க என்று ஒருவர் தாம் கருதியதை கூறுவது வாழ்த்து அணி ஆகும். அதாவது மற்ற ஒன்றுக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவிப்பது வாழ்த்து அணி எனப்படும். இதன் நூற்பாவாவது இன்னார்க்கு இன்னது இயைக என்று தாம் முன்னியது கிளத்தல் வாழ்த்து அணி என மொழிப. இதனுடைய உதாரண பாடல், மூவா தமிழ்பயந்த முன்னூல் முனிவாளி ஆவாளி வாளி அருமறையோர் காவிரி நாட்டு அண்ணல் அனபாயன் வாளி அவன் குடைக்கீழ் மண்ணுலகில் வாளி மலை. மூவா, மூவா என்றால் அழியாத, மூப்பில்லாத, அந்த அழியாத தமிழ்மொழியில் தோன்றிய தொன்மையான நூல்களை உணர்ந்த அகத்திய முனிவன் வாழ்க. ஆவாளி, ஆ என்றால் பசு, அந்த ஆணிறைகள் எல்லாம் வாழ்க. அருமறையோர், அந்த மறை நூல்களை எல்லாம் கற்றுணர்ந்த மறையவர்கள் வாழ்க. காவிரி நாட்டு, அதாவது அந்த காவிரி ஆறு பாய்கின்ற அந்த சோழ மன்னனாகிய அனபாயன் வாழ்க. அவன் குடைக்கீழ் மண்ணுலகில் வாழி மலை, அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த உலகத்தில் பொழியக்கூடிய மலை வாழ்க என்று தொடர்ந்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவிப்பதனால் இது வாழ்த்து அணி என அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.